ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மற்றும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சுறா புட்டு. இது பெண்களுக்கு இடுப்பு வலி மற்றும் பிள்ளை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபுட் ஐட்டம். இதுக்கு மெடிசன் குணமும் ரொம்ப ஜாஸ்தி. இதை எப்படி சுலபமாக பண்ணுறதுன்றத இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சுறா புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுறா மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு தோராயிரமாக ஒரு 350 to 400 grams இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு இதில் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நான் டர்மெரிக் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 teaspoon அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நான் மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஒரு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு இட்லி பானை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு இட்லி தட்டை வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மீனை இதில் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்க மீனுங்களை ஒன்று ஒன்றா இதில் எடுத்து நம்ம அடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு மீனோட சத்து மீனே தங்கிடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்போம். அப்படி பண்ணுறதுனால மீனோட சத்தெல்லாம் தண்ணிக்கு போயிடும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நான் இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். இது இன்னொரு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மீன் ஆறின பிறகு இதை நம்ம தோலை உரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோ ஈஸியாக உரிய இல்லை வருதுங்க. அதே மாதிரி மீனுக்கு நடுவில் ஒரு முள் இருக்கும், அதையும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ முள்ளை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம மித்த எல்லா மீனையும் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மீனோட முள்ளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பிறகு மீனை நல்லா சின்ன சின்னதாக நம்ம உரித்து வச்சுருக்கோம். அடுத்தது இதை நம்ம குக் பண்ணணும். ஸோ சுறா புட்டுக்கு தேவையான மீன் இப்போ ரெடி. அடுத்து வேற என்ன இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 teaspoon பெப்பர் தூள், சிறிதளவு நறுக்கின இஞ்சி, 1 cup சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கினது, 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன்,
மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சரி வாங்க இதை எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பானை அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் பானல இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை இதல ஊத்துறோம் தண்ணிலாம் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க இஞ்சியை போடலாம் சின்ன சின்ன நறுக்கி வச்ச இஞ்சி அடுத்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுறேன் இது ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது நம்ம இதில் நம்ம உரித்து வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும் அதை நல்லா வரும் அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் பெப்பர்த்தூளும் தூவிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாற்போல் பெப்பர்த்தூளை போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான மருந்துங்க உங்களுக்கு இடுப்பொலி வந்தாலோ அல்லது குழந்தை பெற்ற பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும்னாலும்
தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஃபுட்டு. இந்த இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் இருக்கும். இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், வெறும் மீனை வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மீனை தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க. தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கனாக்கா மீன் உள்ள சத்து தண்ணிக்கே போயிடும், அப்புறம் வெறும் சக்கையை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சோறு வீட்லேயே வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சோம்னாக்கா மீனில் உள்ள சத்து மீன்லேயே இருக்கும், மீனும் நல்லா வேகும். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்ஸ் நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை மேஷ் பண்ணிட்டோம். மேலே நல்லா பண்ண பிறகு நம்ம கடைசியாக இது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போடுவோம். அவ்வளோதாங்க, சுறா போட்டு ரெடி. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணணும். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு சூப்பரான சுவையான சுறா போட்டு இப்போ ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நன்றி. வணக்கம்.